pulao எப்படி டேஸ்டாவும் ரொம்ப சீக்கிரமும் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெல்கம் டு குக் வித் ஏஜிஎஸ். இன்னைக்கு வெஜ் pulao ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாங்க. 1 கப் பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊறுனா அரிசி நல்லா மெலிசாக வரும். இது கரெக்டாக 250 கிராம். 1 சின்ன உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 4-5 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை 2 டைம் கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இஞ்சி பூண்டோட 4 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரைஸு. 10 பல் பூண்டு, சின்ன பல் பூண்டாக தான் இருக்குது. இஞ்சி சின்ன அளவு பீஸ் இருந்தால் போதும், நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் நெய். நெய் சேர்த்தா தாங்க இந்த pulao ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்க தேவையானதுங்க 4 கிராம்பு, 1 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, 1 அன்னாசிப்பூ இதில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதில் சேர்த்துடலாங்க. ஜீரகம் பொரிஞ்சோடனே 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். பிரியாணிக்கெலாம் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணி போடுவோம் வெங்காயத்தை, அந்த மாதிரி ரொம்ப வதக்க வேணாங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். முந்திரி பருப்பு 4 இருந்தால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா வெள்ளையாக இருக்காதுங்க pulao. pulao வந்து வெள்ளையாக தான் இருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனோன்னே இப்போ நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். 1 கேரட் சின்னதாக இருந்தால் போதும். பீன்ஸ் கொஞ்சம், உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது 1 விசில் வச்சு எடுத்துருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு. இப்போ இதை சேர்த்துடலாம். காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். புதினா இலைகள் இருந்தால் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்ல வாசனையாக இருக்கும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துருங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி இப்போ சேர்க்குறேன். 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி. கரெக்டாக 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி லேசாக கொதிக்கும் போது இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை அரிசி போட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். குக்கரை மூடி கரெக்டாக 1 விசில் வச்சு எடுத்துடலாம். 1 விசில் வந்து 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோலேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். எதுவும் சாதம் குழையில, நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சொன்ன அளவுகளோட சொன்ன முறைகள்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 கப் பால் எடுத்து செய்யுங்க, தேங்காய் பால். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபிஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.